ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் வித் நிவிதா. எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக க்வெஸ்சன் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப் தான், ரொம்ப ஈஸியாக வரும் எப்பயுமே இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பர். பட் இந்த தடவை வந்து நம்ம எம்சிக்யூஸ் அப்படிங்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அகாடமிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன், எம்சிக்யூனா கஷ்டம், இதுவே டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தால் எப்படி கேட்டாலும் நமக்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலான்னு நான் ஃபஸ்ட்டு நினச்ச ரெண்டே ரெண்டு கேஸ் என்னென்னா கொரோனா செட் அப்படிங்கிறனால சிம்பிளாக க்வெஸ்சன் வரும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக க்வெஸ்சன் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணது. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தனோ அது அப்படியே நடந்துருச்சு. காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே டஃப்பான விஷயமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல இது ஒன்றுமே இல்லை, சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே டஃப்பாக வரும்போது மார்க்ஸ் வந்து ஆவரேஜாக தான் வரும். அப்புறம் அங்கங்கே உள்ளே இருக்கிற க்வெஸ்சன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ரெண்டு கரெக்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தோன்றுறது. ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணும்போது ஓகே சூப்பர் ஈஸி அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு க்வெஸ்சன் பேப்பராக இது இருக்குது. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பாதர் பண்ணிக்க வேணாம். எப்படியும் பார்த்தாலும் மினிமம் 30 மேக்ஸிமம் 43 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால் இந்த பேப்பரில். ஸோ அவுட் ஆஃப் 50 க்வெஸ்சன்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஐ நீட் நாட் வரி ஃபார் இட், தட்ஸ் அ குட் திங், பிகாஸ் இது நம்ம கையில் இல்லை இல்லைங்களா. க்வெஸ்சன் பேப்பரே ரொம்ப கஷ்டமாக தான் வந்திருக்கு, இது நினச்சி ஃபீல் பண்ணாமல் த ஒன்லி திங் வாட் ஐ வாண்டட் யூ டு டூ வஸ் அடுத்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக கஷ்டமா? ஓஹ் ஈஸியாக ஆயிடுச்சே, கட் பண்ணுங்க. நம்ம எப்படி எழுதிங்க? கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸியா? ஓஹோ கஷ்டமா ஆயிடுச்சே. இந்த வீடியோடே நான் உங்களுக்கு ஆன்சர்க்கு அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர்க்கே செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச குசன் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகாமல் அடுத்த எக்ஸாம் மார்ச் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் ஸ்டில் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் 4 நான் இங்கே வந்து நல்லாவே பண்ணலாம். ஸோ திங்க் ஓவர் திஸ், சப்போஸ் செக் பண்ணிங்கன்னா உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டோன்ட் வரி ஃபார் திஸ் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன், டு த மேக்ஸிமம் இட் இஸ் அ மாடரேட் பேப்பர் தான். அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிங்க, டிவியேட் ஆகாதீங்க, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ்லலாம் சென்டம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் சில்ட்ரன் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.